குட் மார்னிங் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் இஸ் வெல். அப்புறம் இது ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பேர் சரியாகவே சாப்பிட்றது கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஹோல் டே டென்ஷனாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் அ பிரைன் ஃபுட். இப்போ நம்ம வண்டி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா, நம்ம ஃபிசிக்கல் பாடி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா, we should put some fuel, ரைட்டா? அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதாவது வயிற்றுக்கு நல்லதாக சாப்பிட பாருங்கள். ஓடுறது, உழைக்கிறது, ஒடியாடுறது எல்லாமே இந்த ஃபிசிக் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ரொம்ப பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க சாப்பிட்டே இல்லைப்பா, பசிக்கலை, பசிக்கலே இல்லை, பசிக்கும் பட் அவங்க ஸ்கிப் பண்ணுறாங்க, ஓகேவா? அதே மாதிரி நல்ல காசுக்காக வேலை பண்ணுறோம், ஓகே, பட் எதுக்காக பண்ணுறோன்ற கான்செப்டே இல்லாமல் அப்படியே கொஞ்சம் 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 ஒரு நாளில் டிஃப்ரென்ஸ் காட்டாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறோம், எக்ஸசைஸ் பண்ண போகிறோம்னா ஒரு நாள் பெயின் இருக்கும், ரெண்டாவது நாள், மூணாவது நாள், அஞ்சாவது நாள், ஆறாவது நாள் வரைக்குமே பெயின் இருக்குமே தவிர ரிசல்ட் இருக்காது. ஆஃப்டர் தட் 1 மந்த், 2 மந்த் லேசாக மசில்ஸ் அங்கங்கே தெரிய ஆரம்பிக்கும். சிமிலர்லி ஃபஸ்ட்டு டே சாப்பிடல, 1 மந்த் சாப்பிடல, இதெல்லாம் உள்ள ஸ்டெமினா நிற்கும். அப்படியே டே பை டே டே பை டே ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட எஃபெக்ட் ரிசல்ட் வந்து பெருசாக இருக்கும். அதனால் டோன்ட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். என்ன இது, ஏன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், காலைல 6:30 to 7:30 ஷுட் பி டேக் அவர் பிரேக்ஃபாஸ்ட், ஓகேவா? தென் 4 to 5 hours, அதுக்கப்புறம் லஞ்சு, டின்னரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. டின்னர் லைட்டாக இப்போது சப்பாத்தியே அது எதுனா ஆகிடுச்சு, பட் ஸ்டில் ஐ லைக் டு ஈட் ரசம், சோறு இஸ் மச் மச் பெட்டர் ஃபார் டைஜஷன். அதனால் பாருங்கள், கொஞ்சமாக ஏதாவது சாப்பிடுங்க, நைட்லேயும் சரி காலையிலையும் சரி. டோன்ட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், ஓகேவா? ஹாப்பியாக இருங்க. பணத்துக்காக ஓடிட்டு அந்த பணத்தை திரும்பவும் மெடிக்கல் இதுக்கு செலவு பண்ணிவிட்டு வீணாக டென்ஷன்னு, மெயின்டைன் யுவர் ஹெல்த் ப்ராப்பர்லி, ஓகே? டோன்ட் ஸ்கிப் யுவர் ஃபுட். தேங்க்யூ கைஸ், டேக் கேர் யுவர் செல்ஃப், பார்த்துருங்க, எல்லாம் ஹாப்பியாக இருங்க, ஓகே? சரி.